அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா COVID-19 என்ற இந்த கொரோனா வைரஸின் மூலம் உலகத்தையே சோதித்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ் இருக்கிறான், அவன்தான் உண்மையான கடவுள் என்பதை உணர்த்தக்கூடிய விதமாக அல்லாஹு தஆலாவினுடைய இந்த சோதனை அமைந்திருக்கிறது. இந்த சோதனையிலே பொறுமையோடு அவனிடம் கூலியை எதிர்பார்த்து இருப்பவர்களுக்கு வெற்றி இருக்கிறது என்பதை ஹதீஸ்கள் நமக்கு சொல்லுகின்றன. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த சோதனைக்குள் ஒரு சில முஸ்லீம்கள் தோல்வியடைந்து விடுவதை பார்க்கிறோம். இந்த சோதனையிலிருந்து தப்பிக்கொள்வதற்காக அல்லது நம்மை காத்து கொள்வதற்காக நிறைய மூட நம்பிக்கையோடு தொடர்பான வழிகாட்டல்களையும் மார்க்கத்தில் இல்லாத பிதியத்துகளையும் அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு கூட்டம் இன்று சோஷியல் மீடியாக்களில் வலம் வந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். கனவு கண்டோம், அந்த கனவில் இப்படி நடந்தது அப்படி நடந்தது, அதை எடுத்து நடந்தால் இதிலிருந்து தப்பித்து கொள்ளலாம் என்று சொல்லி கொண்டிருந்தார்கள். பிறகு குர்ஆனுக்குள் தலைமுடி இருக்கிறது, அதை கழுவி குடித்தால் கொரோனாவிலிருந்து பாதுகாப்பு பெறலாம் என்றார்கள். பிறகு குர்ஆனிலேயே கொரோனா சொல்லப்பட்டிருக்கிறது என்று கதையை அவிழ்த்து விட்டார்கள். இப்போது வேர்ல்ட் வைட் திக்ர் மஜ்லிஸ் என்ற ஒன்று பற்றி செய்திகளை சோஷியல் மீடியாக்களிலே பரப்பி கொண்டிருக்கிறார்கள். 25/3/2020 அன்று இலங்கை நேரப்படி பிற்பகல் 4:30 மணிக்கு இந்த உலகளாவிய விக்ர மஜ்லிஸ் நடைபெற உள்ளதாகவும், அந்த நேரத்தில் உலகத்தில் உள்ள முஸ்லிம்கள் ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், லா இலாஹ இல்லா அன்த சுபஹானக இன்னி குன்து மினல் ஜாலிமீன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போன்ற விக்ருகளையும் சலவாத்தையும் 100 தடவைகள் சொல்ல வேண்டும், அவ்வாறு சொன்னால் இந்த கொரோனாவிலிருந்து பாதுகாப்பு பெறலாம் என்கிற ஒரு செய்தியை அனாமேதயமாக உரிமையாளர் இல்லாமல் பரப்பி கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலேயே இதற்கு உரிமையாளர்கள் இல்லாதது போலதான் இது மார்க்கத்திலும் அனுமதிக்கப்படாத இல்லாத ஒரு பிதாத்தாகும். எனவே இவ்வாறு யாரும் செய்துவிடாதீர்கள், இது நன்மைக்கு பதிலாக தீமையாகவும் பாவமாகவும் அமையும். அதே நேரத்தில் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, தயவு செய்து இந்த செய்தியை ஷேர் செய்யாதீர்கள். உங்களுடைய வாட்ஸ்அப்புகளுக்கு, ஃபேஸ்புக், டெலிகிராம், ட்விட்டர் போன்றவற்றுக்கு வருகிற நேரத்தில் அதை பார்த்துவிட்டு அழித்து விடுங்கள். மற்றவர்களுக்கு நீங்கள் ஷேர் செய்யாதீர்கள். அப்படி செய்வது ஷைத்தானுடைய வாசலை திறப்பதாகவும் வழிகட்டுக்கு துணை போவதாகவும் அமையும். அல்லாஹு தஆலா இந்த சோதனையான கட்டத்தில் பொறுமையாக அவனிடத்தில் கூலியை எதிர்பார்த்து வெற்றியடையக்கூடிய கூட்டத்தில் நாம் சேர்ந்து கொள்ள வேண்டும். இந்த சோதனை அல்லாஹு தஆலா நம்மை விட்டும் அகற்ற வேண்டும். வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்.